தமிழ் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோவாக மட்டுமே நடித்து வரும் நடிகர்கள் என்றால் அது உலகநாயகனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மட்டும்தான் இவர்களது திரைப்படங்கள் என்றும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வசூலில் வேட்டையாடி வருகிறது ஆரம்பத்தில் இவர்களின் திரைப்படங்களைப் போல பல வெற்றி படங்களை கொடுத்த மற்ற நடிகர்கள் தற்போது குணச்சித்திர வேடங்கள் வில்லன் கதாபாத்திரத்தில்தான் நடித்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானவர் உலகநாயகன் அதே படத்தில்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அறிமுகம் செய்யப்பட்டார் அதுவரை குழந்தை நட்சத்திரமாக உலக நாயகனை பார்த்த தமிழ் சினிமா அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தது இந்த திரைப்படம் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியையும் தேசிய விருதுகளையும் கொடுத்தது இந்த படத்திற்கு பின்னர் ரஜினியும் நடிகர் கமல் அவர்களும் தனித்தனியாக கதாநாயகர்களாக பல திரைப்படங்களில் நடித்தனர் இருநூறு படங்களுக்கும் மேல் நடித்த நம்மவரின் நவரச நடிப்பும் நூற்றி அறுபத்தி எட்டு திரைப்படங்களில் நடித்த ரஜினிகாந்தின் மாஸ் வசனங்களும் இன்றளவும் மக்களை ஈர்த்து வருகிறது இந்த நிலையில் உலகநாயகனிடமும் ரஜினியிடமும் வெவ்வேறு பேட்டிகளில் உங்களிடம் எந்த மாதிரியான கதையை ஒரு இயக்குனர் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது ரஜினிகாந்த் முதலில் மாஸ் மேலும் அந்த கதை என் மனதுக்கு பிடிக்க வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய வெற்றி என்று தெரிவித்துள்ளார் இதே கேள்வியை உலக நாயகனிடம் ஒரு பேட்டியில் கேட்டபோது ஒரு படம் சக்சஸ் ஆகிவிட்டால் எல்லா நேரத்திலும் வெற்றியாக எடுத்துக்கொள்ள முடியாது படம் எப்படிப்பட்ட படம் என்னையும் தாண்டி நான் இறந்த பின்னாலும் அந்த படம் உயிருடன் இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய வெற்றி என கூறியுள்ளார் உலகநாயகன் கூறியது போல தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை செய்துவிட்டார் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதனை நம்மவர் தான் தமிழ் சினிமாவுக்குள் அறிமுகம் செய்து வைத்திருப்பார் அவரின் பெயர் சொல்லாத இடம் தமிழ் சினிமா வரலாற்றில் இல்லை சிவாஜி எம்ஜிஆர் என்று சொல்லும் காலகட்டம் போய் ரஜினி கமல் என்று சொல்லும் காலகட்டம் எப்படி வந்தது என்று இப்போது புரிகிறதா சினிமாவில் இவர்கள் இருவருக்கும் இருக்கும் போட்டிகள் அதிகம் ஆனால் வெளியே சிறந்த நண்பர்கள் அதுவும் அவர்களின் வெற்றி பயணத்திற்கு ஒரு முக்கிய காரணமே பல வெற்றி படங்களுக்கு உலகநாயகனால் கால்ஷீட் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அந்த வாய்ப்பை ரஜினிக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார் இவர்களின் கடின உழைப்பு திறமை என்பன ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருவரையொருவர் விட்டுக்கொடுக்காத நட்பும் வெற்றிக்கு காரணமே